வெற்றியின் வழி என்று காரியம் நம்ம சொல்லியிருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது மிகவும் நமக்கு அவசியமான ஒன்று. வெற்றி இல்லாவிட்டால் தோல்வி. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி இருக்குமானால் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் நிச்சயமாக வெற்றி உண்டு. இதை அனுபவத்தில் நாம் பார்த்துருக்கிறோம். அனுபவத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய ஜீவியங்கள், கர்த்தரை நம்பி வாழ்ந்த ஜனத்தினுடைய ஜீவியத்தை நான் பார்க்கும்போது, உலக பிரகாரமான வெற்றியும் ஆவிக்குரிய வெற்றியும் உண்மையாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு உண்டு. கர்த்தர் உலக பிரகாரமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குள்ளாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க அந்த ஆசீர்வாதம் நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் தானாக வரும். ஏன்னா இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது நிச்சயமாகவே ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அப்போஸ்தலனுடைய அனுபவமாக சொல்லுகிறார். அப்போஸ்தலன் மாத்திரமல்ல, கர்த்தரை அண்டிக்கொண்டு அவருடைய சுத்தத்தின்படி செய்ய அவரை பிரியப்படுத்தி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு சாட்சியாக இருக்கிறது. எப்பொழுதும் நீங்கள் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஒரு நேரமாக தோல்வி கிடையாது, ஒரு நேரமாக தோல்வி கிடையாது, எப்போதும் வெற்றி. எங்க? கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள்ளாக அவர் வெற்றி சிறக்க பண்ண, வெற்றி சிறக்க பண்ண அந்த வெற்றி நம்மை சுற்றிலுமாக இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய அறிவின் வாசனையை விளங்க பண்ணுகிறதா இருக்கிறது. இது உண்மையாகவே நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியமாகும். நாம் இந்த வசனத்தின் அர்த்தத்திலே போய் பார்க்கலாம். இந்த இந்த வார்த்தையினுடைய ஒரு ரகசியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் 2 காரியங்கள் உண்டு. என்ன என்றால், யுத்தம் வருமானால்தான் நமக்கு வெற்றி உண்டு. யுத்தம் வர வர வரதான் நாம் இன்னும் வெற்றி அடைந்து கொண்டே போகலாம். யுத்தம் இல்லாமல் வெற்றி தோல்வி என்று சொல்ல முடியாது. அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொன்னால், நமக்கு விரோதமாக சத்ருடைய கிரியைகள், வாழ்க்கையின் சூழ்நிலைகள், சத்ருவின் மூலமாக கிரியை செய்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையினால தான் இந்த போராட்டத்தில் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. ஆகிய யுத்தத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், யுத்தத்தை நாம் ஜெயித்து வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். ஒருவன் நம்ம கண்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு யுத்தம் இருக்கும் என்று தெரியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 1 பேதுரு 5:8, எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றித் திருகிறான். பிசாசு வகை தேடி சுற்றித் திருகிறான். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருப்போமானால் அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் தப்ப முடியும். இந்த 2 கொரிந்தியர் 2:14 நாம் பார்க்குறோம். 2-3 வருஷங்களுக்கு முன்பாக பார்க்குறோம், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே என்று இருக்கிறது. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது. ஆகினால நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எப்படி வெற்றி சிறக்க பண்ணுகிறார்? கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் வருகிறது குறித்து நமக்கு தெரியும். ரோமர் 6:3, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும்
இயேசு கிறிஸ்துவுக்கு உள் ஆகிறோம். ரோமர் 6:3 நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்றிருக்கு. கிறிஸ்துவுக்கு உள்ளான ஞானஸ்தானம், கிறிஸ்துவுக்கு உள் ஆக்கும்படியாக ஞானஸ்தானம் நம்முடைய பாவங்களை விட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்புகிறது. பொது உயிர்த்தெழுதல் ஜீவனோடு கூட நடந்து கொள்வதற்காக 2 Corinthians 5:17 நாம் பார்க்கிறோம். 2 Corinthians 5:17 கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கும். அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மை வர செய்கிறது ஞானஸ்நானம். அந்த கிறிஸ்துவுக்குள் நாம் வந்த பிறகு நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இந்த வேளையில்தான் சத்ருவினுடைய கிரியைகள் நம்மை சுற்றி வருகிறது. அப்போ ஆகிய பவுல் 2 Corinthians 2:14 சொல்லும்போது சபைக்குள்ளாக காணப்பட்ட ஒரு பிரச்சனையை குறித்து சொல்லுகிறார். அந்த பிரச்சனையில் அவர் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது, கர்த்தருடைய ஆலோசனையை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை அது மாம்சத்துக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் கூட, அவருடைய சிந்தனைக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் கூட, கர்த்தருடைய பிரமாணத்தை அந்த இடத்துல அவர்கள் ஏற்ற வேண்டியதாக இருக்கிறது. ஆகினால் தான் அவர் சொல்லுகிறார், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நம்ம இருக்கிற இடங்களில், நம்ம இருக்கிற குடும்பத்தில், நம்ம இருக்கிறதான சூழ்நிலையில், நம்ம இருக்கிறதான சமுதாயத்தில் நம்ம கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை ஒவ்வொரு காரியங்களிலேயும் நாம் செய்ய வேண்டும், அதில் ஜெயிக்க வேண்டும், சரியான ஆலோசனை எடுக்க வேண்டும். இப்படி நாம் செய்வதற்கு எதிராக தான் சத்ரு நமக்கோட போராடி கொண்டிருக்கிறார். ஆகினால கிறிஸ்துவுக்குள் இருப்பவனால் மாத்திரமே நமக்கு வெற்றியின் நிச்சயம். இதை நாம் இந்த நாளில் நன்றாக மனதில் பதிக்க வேண்டும். நம்ம எவ்வளவு தான் ஊழியம் செய்தாலும் சரி, நம்ம எவ்வளவு தான் ஆத்ம பாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, சிலருக்கு நன்றாக ஊழியம் செய்ய நல்ல சோசியல் ஒர்க் செய்யணும் அப்படியெல்லாம் ரொம்ப ஆசை இருக்கும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரே ஒரு காரியம்தான், அது நம்ம கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, 1 Corinthians 5:19 நாம் பார்க்குறோம். சில காரியங்களை நான் தெளிவாக்கி கொண்டு போகிறேன். 1 Corinthians 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடைக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினால கிறிஸ்துவுக்குள் நாம் வெற்றி சிறக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்று, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று இருக்கிறார். நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதனால இப்படியாக கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்க வேண்டுமானால், இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம மற்ற டிரான்ஸ்லேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது, இந்த 2 Corinthians 2:14 சொல்லியிருக்கு, தேங்க்ஸ் பி டு காட் ஹூ த்ரூ அவர் யூனியன் வித் கிரைஸ்ட் லீட்ஸ் அஸ் இன் ஒன் கண்டினியூயல் ட்ரையம்ப். தேங்க்ஸ் பி டு காட் ஹூ த்ரூ அவர் யூனியன் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக என்பது மற்ற டிரான்ஸ்லேஷன்ல போய் சொல்லப்பட்டிருக்கிறது, வித் அவர் யூனியன் வித் Christ, through our union with Christ, leads us in one continual triumph. ஒரே வெற்றி தாங்க, கண்டினியூஸ் வெற்றி, கண்டினியூல் ட்ரயம்ப், தொடர்ந்து வெற்றி. எப்படி? கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஐக்கியத்திலிருந்து நம்ம விலகுவோமானால் சத்ரு நம்ம என்ன செய்வான்? தந்திரமாய் வஞ்சித்து விடுவான். ஆகினால் நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு வழி என்ன? அவர் யூனியன் வித் கிரைஸ்ட், அத்ரோடி கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம். 1 Corinthians 3:3 யோவான் சொல்லுகிறார், அப்போஸ்தலன் படிங்கம்மா.
எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் அழமான ஒரு மீனிங்கை நாம் பார்க்குறோம். அது தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியம். இந்த யோவான் இந்த புஸ்தகத்தை எழுத அப்போஸ்தலன் எழுதின வேளையில் ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின்பு 85-90 வருடங்களுக்குள்ளாக அவர் எழுதியிருக்க வேண்டும். அவர் 30 வயதில் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்திருந்தார். ஆனால் 80 வயது இருந்திருக்கும், 90 வயது கிட்ட இருக்கும். ஏன்னா அவர் பத்மதீவில் போகும்போது அவருக்கு 90 வயது. அவர் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னால் இந்த அந்த கடிதங்களை எழுதுகிறார். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எல்லாம். ஆகினால இந்த வயதான நாட்களில் நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்று அவர் ஒரு சாரம் போல இந்த வசனங்களை சொல்லுகிறார். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இதுதான் வாழ்க்கையில் முக்கியங்க. நாம் மற்ற எல்லா உபதேசங்களையும் ரெண்டாவதாக வைக்கலாம். முதலாவது கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு தேவையானது இயேசு கிறிஸ்துவோடு தேவனோடு உள்ள ஐக்கியம். இது நம்ம ஒருபோதும் இரண்டாவதாகவோ இல்லாவிட்டால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவே நிறுத்தி வைக்க முடியாது, ஸ்லைட் எஸ்டீம் பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், 5 வசனத்திலையும் 1 யோவான் 1:5 நம்ம பார்க்குறோம். பாருங்க, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவனோடு ஐக்கியமாக இருப்போமானால் நாம் ஒளியிலே இருக்கிறோம். தேவன் ஒளியா இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு ஐக்கியமாக இருக்குமானால் இது ஒரு கண்டிஷன் நிச்சயமாக ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும். நம்மில் எந்த விதமான இருளும் காணப்படக்கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து இருப்போமானால், அந்த கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்குமானால், அந்த கண்டினியூல் ட்ரயம்ப் நமக்கு வேணுமானால், இன்றைக்கு நல்ல வெற்றியோடு இருக்கேன், நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது. இன்றைக்கு நிறையா வெற்றிகள் எனக்கு கிடைக்குது, நான் பிசாசை ஜெயிச்சிடுறேன், எனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலையிலையும் நான் நல்ல ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், நாளைக்கு எனக்குள்ள சூழ்நிலையில் நான் எப்படி இருப்பேன் என்று தெரியாது. இது ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் அல்ல. இது நம்ம கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் குறைவுபட்டவர்கள். சில வேளை நல்ல உபவாச ஜபத்தில் இருக்கும்போது சத்துருடைய கிரிகளை நம்மளை நல்லா ஜெயிச்சிருவோம். வேலை ஸ்தலத்தில் வித்தியாசமான சூழ்நிலையில் சத்ரு நம்மை கொஞ்சம் தந்திரமாக சோதிக்கும் போது நாம் கொஞ்சம் இடம் கொடுத்துடுவோம். ஒரு பண ஆசையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உலக ஆசையாக இருக்கலாம், இல்லையென்றால் பேர் புகழாக இருக்கலாம். இப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் சட்டிலாக தந்திரமாக விசாசு நமக்கு விரோதமாக கொண்டு வருவோம். ஒரு மாம்ச இச்சையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தால் நம்ம கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்போமானால் நமக்கு அந்த ஒழிக்கும் இருளுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுங்க. ஆண்டவர் உடனே சொல்லுவது இருள் அகன்று போ, இது இருள் நீ அகன்று போ, இதை விட்டு விலகி போ. கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கும் நிச்சயமாக. அதான் கர்த்தருடைய ஐக்கியம் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய ஐக்கியம் உலகத்தில் அநேக காரியங்கள் இது தவறல்ல அது தவறல்ல என்று சொல்லி பிள்ளைகள் உண்மையாகவே வடி தப்பி கண்ணிகளில் போய் சிக்கொண்டு போகிறார்கள். அதற்கு இந்த நாட்களுக்கு உபதேசங்களும் மிகவும் அதிகமாக அவர்களுக்கு தொல்லையாக இருக்கிறது, அவர்களுக்கு இடரலாக இருக்கிறது. ஆனால் நாம் வேதத்தை மாத்திரம் சரியாக புரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தீர்மானத்தோடு இருதயத்தில் வைராக்கியத்தோடு பின்பற்றுவோமானால் நாம் இடறுவதற்கு ஒரு சான்ஸும் கிடையாது என்று சொல்லி உண்மையாகவே நான் தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன். அந்த இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரோடு கூட நாம் நடப்போமானால்
கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொண்டிருப்போமானால் நிச்சயமாகவே நாம் ஒளியிலேயே நடப்போம். இருளின் அந்தகாரத்துக்கு நம்ம முற்றிலும் நம்ம விலக்கி காத்துக்கொள்ளும். ஒரு சின்ன காரியமாகனாலும் சரி, இது இருள், இது அநீதி, இது உலகம், இது பிசாசினால் உண்டானது. உண்மையாகவே கர்த்தருடைய ஐக்கியத்தில், இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தில் நமக்கு அந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு நன்றாக திட்டமும் தெளிவாக வெளிப்படுத்தி காட்டுவார். ரோமர் 6:22 நாம் பார்க்கிறோம். ரோமர் 6:22 நீங்கள் தேவனுக்கு அடிமைகளானதால் அவருடைய பிரசன்னத்தில் எப்போதும் காணப்படுகிறபடியினால், அவரோடு ஐக்கியமாக நீங்கள் இருக்கிறபடியினால, இயேசுவோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிறதுனால, அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னது போல எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்படி இருக்கிறபடியினால உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவும் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை பற்றி நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். நித்திய ஜீவன் என்று சொல்லுது, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ளாக ஆண்டவர் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். அந்த ஆவி நித்திய ஜீவன் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அது மாத்திரம் அல்ல, இந்த நித்திய ஜீவன் வளர்ந்து கொண்டே போகிறது. நம்ம கர்த்தரை குறித்து அறிய 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 அவரோடு அனுபவங்கள் நமக்கு அதிகமாக அதிகமாக இந்த நித்திய ஜீவனிலே நம்ம வளர்கிறோம். அதுதான் நம்மை நாளுக்கு நாள் பலவான்களாக நிறுத்துகிறது. ஒருவேளை ஆரம்ப நாட்களிலே சில பாவங்களுக்கு தெரியாமல் விழுந்துடுவார்கள். சில வேளை தவறி விழுந்துவாங்க. உடனே யோவான்ல 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் அந்த ஒளியிலேயே நடந்து கொண்டு இருக்கிறோம், அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அந்த வேளையில் சில வேளையில் இடறல்கள் நாட்களிலே உண்டாகும், ஆரம்ப நாட்களில் இருக்கலாம். உடனேயே நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்ட விதத்தில் எனக்கு ரட்சிப்பு குறித்து சொன்ன ஒரு அருமையான சகோதரன், அவங்க எங்களை சண்டே கிளாஸ் விபிஎஸ் எல்லாம் எடுப்பாங்க. அந்த ஆளுன்னு சொல்லி கொடுத்தாங்க, ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, இப்போ என்னை அல்ல சுத்தமாக இருக்கிற, ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம சில வேளையில் அப்படியே உலகத்துக்குள்ளாக போகும்போது, விசேஷமாக நம்ம நடக்கும்போது ரோட்டில்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேளை தெரியாமல் காலில் ஏதோ ஒரு அசுத்தம் ஒட்டிடுமானா, நம்ம வீட்டுக்கு வந்து முழுவதும் செய்யலை, நம்மை சுத்திகரித்து கொள்றதில்ல. உடனே நம்ம என்ன செய்கிறோம், எந்த இடத்துல நம்ம ஒரு அசுத்தத்தை முடித்து விட்டோமோ அந்த இடத்துல நாம் சுத்திகரித்து கொள்ளுகிறோம், அந்த காலை கழுவி விடுகிறோம். ஆகையினால இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை நம்ம பரிசுத்தத்தில் வந்த பிறகு, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு வருகிற வேளையில் நம்ம சுத்தமாக இருக்கிறோம், தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம், பரிசுத்தத்தை அணிந்து கொள்ளுகிறோம். அந்த வேளையில் நம்ம இடத்துல வருகிற சிறிய இடறல்களை உடனே உடனே நம்ம என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஆகையினால இதற்காக தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஐக்கியத்தில் நமக்கு தடை வராதபடி இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று இருக்கிறது பாருங்க. இதே 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரவருக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகினால கர்த்தருடைய ஐக்கியத்தில் நாம் வளர்வதற்கு முதலில் கொஞ்ச நாட்களுடன் இடர்கள் வரலாம். அது தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் 30 வருஷம் 40 வருஷம் ஆன பிறகு கூட அதே ஒரே கருத்தில் இடறிட்டேன் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறது எனக்கு சரியாக தெரியவில்லை. கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியம் நமக்கு
உண்மையான நாம் கர்த்தரோடு கூட ஐக்கியம் வைப்போமானால் இந்த காரியங்களை எல்லாம் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு முன்கூட்டியே அதற்கேற்றதான ஞானத்தை கொடுப்பார், அதற்கேற்ற ஆலோசனைகளை கொடுப்பார், அதுக்கேற்ற அபிஷேகத்தை கொடுப்பார். அப்படி நாம் சில வழிகள் தவறினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அவர் உடனே நம்மளை புறம்பே தள்ளுகிறதில்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம கேட்கும்போது இயேசு கிறிஸ்து உடனே நமக்கு அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவி சுத்திகரித்து நம்மை அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக சேர்த்து கொள்ளுகிறார். ஆகையினால் இந்த நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது எவர் க்ரோயிங் லைஃப், எவர் க்ரோயிங் லைஃப். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கர்த்தரோடு கூட வீரத்தை வாசித்து தியானிக்கும் போது இந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளாக பெருகி கொண்டே வருகிறது. பெருக 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 நமக்கு வெற்றியின் ஜீவியம் கர்த்தர் நமக்கு பெருக்கி கொடுக்கும். மிகவும் ஈஸியாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பாவ சூழ்நிலையில் ஒருவேளை கொஞ்சம் தடுமாறி இருப்போம். ஆனால் இந்த நித்திய ஜீவன் பெறுகிற வழியில் கர்த்தரோடு ஒரு ஐக்கியம் நமக்கு அதிகமாகிறதில் அந்த காரியங்கள் நமக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது, பொருட்டாகவே தெரியாது. அதை அப்படியே தள்ளிவிட்டு போய்விடுவோம். அப்படியானால் அந்த ஒரு ஐக்கியம் நமக்கு எவ்வளவு தேவை என்பதை குறித்து நம்ம என்ன செய்யணும், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் கர்த்தரோடு கூட இருக்கிறதான அந்த ஐக்கியத்தை இந்த வேர்டில் நாம் இன்னும் தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சிக்க வேண்டும். இன்னும் முக்கியமான ஒரு குறிப்பை நான் சொல்கிறேன், ஆண்டவரோடு கூட நாம் இருக்க 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 அவரோடு நேரத்தை செலவிட செலவிட அவருடைய வேத வசனங்களை தியானிக்க தியானிக்க அவரோடு ஐக்கியப்பட ஐக்கியப்பட ஆண்டவருடைய சாயலை அவர் நமக்கு தருகிறார். மத்தேயு 26:73 நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26:73 பேதுருவை பார்க்கும்போது உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. மிகவே நீ இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவன் உன் பேச்சு பாருங்க, நம்மளை பார்க்குறவங்க நம்ம பேசுகிறத பார்க்குறவங்க நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்முடைய நடக்கையை பார்க்குறவங்க உன் நடக்கையை பார்த்தா ஒரு கிறிஸ்தவ மாதிரி இருக்குது சொல்ல முடியுமா? ஒருவேளை சர்ச்சில் இருக்கும்போது இவர் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல சிஸ்டர், ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப பக்தியானவங்க எல்லா சாட்சியும் நம்ம அருமையாக வாங்கிடுவோம். ஆனால் வெளி உலகத்தில் நம்மை பார்க்கும்போது இவங்க கிறிஸ்தவங்க, இவங்களுடைய பேச்சு அதை காட்டுகிறது என்று நம்மை சொல்ல முடியுமா? நம்முடைய கல்லூரியில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய பள்ளிக்கூடத்தில் இவ கிறிஸ்தவ, இவளுடைய பேச்சு, இவளுடைய நடக்கை அதை காட்டுகிறது என்று சொல்லு. சில வேளை உண்மையாக சொல்கிறேன், பெந்தகோஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைங்க தான் பண்ணுற எல்லாம் அக்கிரமம் என்று சில இடங்களை சொல்லுவாங்க. அது முழுதும் உண்மை என்று நான் எடுக்க மாட்டேன், ஆனாலும் அதிலேயும் ஒரு உண்மை உண்டு என்று தெரியும். ஏன்னா கோயில் பார்த்தா சாமி மேலே ஏறி விளையாடணுங்க, அந்த பயமே இருக்காது, தெய்வ பயமே இருக்காது சில இடங்களில். ஆகினால் நம்மை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு பிழை வங்கம் வரக்கூடிய ஒரு காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே கூடாது, நான் செயல்படுத்தக்கூடாது, சாட்சி கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி உறுதியாய் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போமானால் கர்த்தரோடு அவ்வளவு ஐக்கியத்தை நாம் பரிபாலித்துக் கொள்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பார். சார்ல்ஸ் பின்னி அவருடைய ஊழிய காலத்தில் ஒரு வாலிப பிள்ளை அவரை மிகவும் கேலி செய்ததான். அவர் சுவிசேஷத்தை சொல்லும்போது அவர் தொழிற்சாலையில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வாராம். அந்த இடத்துல அவர் திரும்பி அந்த மகளை பார்த்த வேளையில் இவருடைய கண்ணின் பார்வையில் இருந்த பரிசுத்தம் அந்த பிள்ளைய அப்படியே உருக்கி விட்டதாம். அவளுடைய இருதயம் உருங்கி போனாலாம். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த பார்வை இதற்கு முன்பாக நான் இவ்வளோ அசுத்தமாக இருக்கிறேன்னு என்று சொல்லி அது எதை காட்டுகிறது? அந்த பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்தார்கள். ஆகினால ஆத்துமாக்கள் அப்படி ரட்சிக்கப்பட்டது.
பிரியமானவர்களே, நம்முடைய நிலைமையை குறித்து நாமும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாம், சிந்தித்து பார்த்துக்கணும். எந்த நிலையில் நிற்கிறோம்? நம்ம இயேசுவோடு கூட இருக்கிறோமே, நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது, நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது, நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது. கர்த்தருடைய இந்த நாளிலே உண்மையாக நான் சொல்லுகிறேன், அதில் ஏதாகிலும் ஒரு காரியத்தில் கொஞ்சம் குறைவுபட்டாலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நம் கர்த்தரோட ஐக்கியமாகுவதற்கு இந்த நாளிலே தீர்மானம் எடுக்க வேண்டும். அதே போல் சாது சுந்தர் சிங்கோடைய வாழ்க்கையிலையும் கூட, சாது சுந்தர் சிங் நம்முடைய இந்தியாவுக்கு வந்திருக்கிற வேளை, நம்முடைய தென்பாகத்துக்கு வந்திருக்கிற வேளையில், கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த பக்கங்களில் ஒரு சிறு பிள்ளை அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் சொல்லிச்சான், நம்முடைய கிராமத்துக்கு இயேசு வந்திருக்கிறார், நம்முடைய கிராமத்துக்கு இயேசு வந்திருக்கிறார், வந்து பாருங்க வாங்க என்று சொல்லி. ஏனென்றால் அவருடைய முகத்தில், அவருடைய சாயலில் இயேசு கலந்து விட்டிருந்தார். ஏனென்றால் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், அதிகமான நேரங்கள் தியானத்திலேயும் கர்த்தரோடு இயேசு கிறிஸ்துவோடு தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலையும் செலவிட்ட ஒரு அருமையான பரிசுத்தவான் சாது சுந்தர் சிங் என்று நமக்கு தெரியும். ஆகையினால் இப்படிப்பட்டதான பரிசுத்தவான்கள் கடந்து சென்றதான பாதையில் கர்த்தர் உண்மையாகவே நாம் அவரோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு அழைத்திருக்கிறார். 1 Corinthians 1:9 நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறது தான் அழைச்சாருங்க. நம்ம ஏதோ ஒரு ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம இஷ்டத்துக்கு கூட எடுத்துகிட்டு போகிறது மாதிரியா இல்லை. நான் எல்லாம் செய்வேன், ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கோயிலுக்கு வந்துடுவேன், நல்லா பாட்டு பாடுவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் மேலே இருக்கிற தாகம் உண்டு. ஆனால் உண்மையாகவே கர்த்தர் மேலே வாஞ்சினால் தான் நீங்கள் இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கீங்க. இதாகிலும் நம்முடைய சிந்தனையில், நம்முடைய தீர்மானங்களில், நம்முடைய கருத்துக்களில் வித்தியாசம் இருக்குமானா அல்லாமல் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனோடு இருக்கிற ஐக்கியம் ஆராதனைக்கு வருவது மிகவும் நல்லது. ஆண்டவருடைய கட்டளை அது. ஆண்டவரை ஆராதிக்கிறது மிகவும் நல்லது. அது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனோடு உள்ள ஐக்கியம், ஜபத்தில் அவரோட ஐக்கியம். எவ்வளவு நேரம் நம்ம ஜபத்தில் தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்து ஜபிக்கிறோம்? நம்முடைய கவலைகளை மாத்திரம் நம்ம தேவ சமூகத்தில் சொல்கிறோமா, இல்லை உண்மையாக அவரோடு கூட ஐக்கியப்படுறோமா? இயேசு நம்மோடு கூட பேசுகிறாரா? சத்திய வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரா? நமக்கு ஆலோசனைகளை கொடுக்குறாரா? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நான் என்ன செய்ய என்று சொல்லி அவரிடத்த நம்ம கேட்குறோமா? நம்ம என்னை அநேக காரியங்களை நாம் ட்ரை பண்ணுறோம், இது நான் செல்ல வேண்டிய வழி என்று சொல்லி கூட நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தை நாம் நாடுவோமானால், அவருடைய அன்பின் ஐக்கியத்தில் நாம் இருப்போமானால், கர்த்தருக்குள்ளாக நேரத்தை செலவிடுவோமானால், அதிக மணி நேரங்கள் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இந்த பிஸி வேர்ல்டு சாலிடாக கொஞ்ச நேரம் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ஒரு ஐக்கியம் வளரும்படியாய், உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்ய நான் ஆயத்தம். ஒரு சின்ன காரியமாக கூட இருக்கலாம், இதை செய், இதை செய்யாத, இந்த காரியத்திலே நீ ஜாக்கிரதையாயிரு. நம்ம அதுக்குன்னு திருக்குதிகளை நம்பி அவளை தேடி நம்ம ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அநேகர் எந்த காரியம் தெரியணும்னாலும் இவங்களுக்கு திருக்கசனம் வர இருக்கு, அவங்களுக்கு திருக்கசனம் வர இருக்கு, நான் அங்கே போய் அவங்ககிட்ட கேட்டுட்டு வரேன், தயவுசெய்து உங்களுடைய பாதைகளை உண்மையாக சொல்லுகிறேன். வழுவி விழுவதற்கு அதிக சான்சஸ் உண்டு. ஒருபோதும் கர்த்தர் உங்களோடு பேசலைன்னா யார் மூலமாக பேச மாட்டார். நான் சொல்கிறேன், நீ கர்த்தரோடு ஐக்கியமாக இருந்தால் கர்த்தர் காரியங்களை அவ்வப்போது நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டே வருகிறார். ஏன்னா நம்ம ஐக்கியமாக இருப்பதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். தீர்க்கதரிசன வரங்கள் சபைகள் உண்டு, அது கர்த்தரை உபயோகப்படுத்தி கொள்ளுவார். சில வேளைகளில் நமக்கே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் நாம் அப்படி தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் என் அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்ல நிச்சயமாக தெளிவாக நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்டிக்கொண்டு, நம் தேவன் பேசுகிற தேவன், நம்முடைய சின்சியரிட்டியை பார்த்து நம்ம அவருக்கு கீழ்ப்படிவோமோ இல்லையா என்று அவருக்கு தெரியும்.
நாம் எதற்காக கேட்குறோம் என்று அவருக்கு தெரியும். ஆகினால கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். சங்கீதம் 24:3-4 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 24 6 வசனம், இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி. அவரை தேடி விசாரிக்கணும், அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி. அது எப்படி இருக்கான்? கைகளில சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன்னுடைய ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல், தன்னுடைய ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல், உலக ஆசைகள் உலகத்தினுடைய காரியங்களுக்கு ஒப்புக்கொடாமல், கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன். 3 வசனத்தில் பார்த்தோம், யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்தில் சரத்தில் நிலைத்திருப்பான். ஆகியால கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறவன் யார்? அவன் சுத்தத்தை விரும்புகிறவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன், அவன் மாயைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் கிருபைக்கு காத்திருக்கிறவன். அவனுடைய நாவிலே கபடு இல்லை. ஆகினால இவன் யாரு? யாக்கோபினும் சந்ததி. இவன் கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடுகிறான். ஆகினால தேவனுடைய சமூகத்தை நாம் இன்னும் இவ்வளவு நாட்கள் நாம் தேடினது மாத்திரமல்ல, இந்த நாளில் ஆவியான நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய ஐக்கியத்தை, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை, தனிப்பட்ட ஐக்கியத்தை இந்த நாளிலே கூடுதலாக ஸ்திரப்படுத்துங்கள். குடும்பமாய் கர்த்தரை தேடுகிறதை இன்னும் கூட்டிக் கொடுங்க. விசேஷமாய் தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நிச்சயமாக தேவை. சிலர் குடும்ப ஜெபம் கூட பண்ணிடுவாங்க, 4 ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கும் போது கூட ரொம்பவும் உற்சாகமாக ஜெபிப்பாங்க, ஆனால் தனி ஜெபம் பண்ணுவதற்கு அவங்களுக்கு முடியவே முடியாது. 5 அதுக்கு மேலே ஓடாது, மிஞ்சி போனால் 20 அதுக்கு மேலே ஓடாது. ஏன்னா கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் சரியா இல்லைங்க, அந்த தொடர்பு சரியா இல்லை. அப்படி இருக்குமானால் மணிக்கணக்காக நம்ம தேவ சமூகத்தில் இருக்கோம், மற்ற வேலைகள் இருக்கிறதே என்று சொல்லி அந்த நேரத்தை நம்ம குறைப்போமே ஒழிய, கர்த்தர் நம்மோடு பேச, நாம் கர்த்தரோடு பேச, அவர் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்க, அவருடைய அன்பின் ஐக்கியத்தில் காத்திருக்க, அவருடைய சமூகத்தில் உட்கார்றதற்கு வாஞ்சிப்போம். அதனால் இந்த நாளில் இந்த காரியத்தை கூடுதலாக நம்ம மனதில் எடுத்து கர்த்தரோட நான் இன்னும் எப்படி ஐக்கியமாக இருப்பதற்கு இருக்க முடியும் என்று சொல்லி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக நாம் வைத்து நாம் கேட்க வேண்டும். சில வேளைகளில் வாழ்க்கையில் இது தேவ சித்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வச்சுருக்கிறாரு, அப்படியெல்லாம் நம்ம சில வேளை அடிக்கடியாக கலங்கிறது உண்டு. ஆனால் கர்த்தரை நம்ம கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு இருப்போமானால் அந்த ஐக்கியம் நமக்கு சரியாக இருக்குமானா, அதற்காக நம்ம கவலைப்படவானா? பிலிப்பியர் 2:13 இருக்க பாருங்க, பிலிப்பியர் 2:13 வசனம், இதெல்லாம் அனுபவத்தோடு கூட இருக்கிறதான உண்மை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சாட்சிகள் என்றே நான் சொல்ல முடியும். 2:13 தேவனே தங்களுடைய தயவுல சித்தத்தின்படி, கர்த்தருடைய சித்தம் அப்படியே சரியாக கர்த்தர் நமக்கு காட்டி கொடுப்பார். நம்முடைய விருப்பத்தின்படியா அல்ல, நாம் அதை விரும்புகிறோம் என்பதனால அல்ல. நான் எதை விரும்புகிறோம் என்று சொல்லியே கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு அந்த விருப்பத்தையும் அந்த செய்கையும் நம்மிடம் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அப்படியே அது நேச்சுரலாகவே வரும். சில வேளை சில வயதில் இருக்கும்போதே அவங்களுக்குள்ளாக ஒரு வாஞ்சம் இருக்கும், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். சிலருக்கு இருக்கும், நான் இந்த சோஷியல் ஒர்க் செய்யணும், நான் அநேகருக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும், நான் வாலிப பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நம்ம அறியாமலேயே நமக்குள்ளாக அந்த டிசையர் வரும். கர்த்தருடைய சித்தம் நம்மளே நிறைவேறும்படியாய் அந்த வாஞ்சையை கர்த்தர் கொடுக்குறார்.
அப்படி வியாஞ்சை இருக்கும் ஆனால் அதற்காக தெய்வ சமூகத்திலே ஸ்தோத்திரத்தை காத்துருங்க ஆண்டவரே. என்னிலே அந்த சித்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நான் உமக்கு எப்படியாக ஊழியம் செய்ய, நான் எப்படியாக உமக்கென்று ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், நான் உமக்காக எப்படி ஜீவிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவேன். நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பது கணக்கு இல்லை, நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று தான் கணக்கு. அதை குறித்து தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 100 வயது வரைக்கும் வாழ்ந்து விட்டால் அதுதான் ரொம்ப பாக்கியம் என்றால், 40 வயது 50 வயது வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது தான் காரியமாக இருக்கிறது. ஆகினால் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், தேவனோடு இருக்கிறதான அந்த ஐக்கியத்தில் நிலைத்திருப்பதை நாம் எப்பொழுதும் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கும். இங்கு நாம் பார்க்குறோம் கொரிந்தியர் 10:16 ஒன்று குருந்தியர் 10:16 பாருங்க. இந்த காரியத்தையும் கருத்து நான் டச் பண்ணிட்டு போறேன். ஏசு கிறிஸ்து நாம் அவரோடு கூட ஐக்கியமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த திரு விருந்து என்று சொல்லுகிறதான ஒரு காரியத்தை சபையில நிர்ணயம் பண்ணியிருக்கிறார், கருத்து வைத்திருக்கிறார், ஒழுங்கை வைத்திருக்கிறார். இது எதற்காக? கர்த்தரோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு. அந்த அப்பத்தை நாம் புசிக்கிற வேளையில கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய ஐக்கியத்துக்குள்ளாக வருகிறோம், அதை புதுப்பிக்கிறோம், அவர் ஐக்கியமாய் இருக்கிறார் என்பதை நினைவு கூறுகிறோம். இந்த ஐக்கியத்திற்காக அவர் தன்னுடைய ஜீவனை தந்தார், அவர் தியாகமாய் மரித்தார், என்னை பிதாவினுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் மட்டுமாய் இந்த ஐக்கியம் நிலைத்திருக்கும் என்று சொல்லி அதை உணர்த்தும்படியாக தான், இந்த ஐக்கியத்தை உணர்த்தும்படியாக தான் நமக்கு திருவிருந்தை இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். உண்மையாகவே இயேசு நம்மோடு கூட ஐக்கியப்பட விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 3:20 பொதுவாக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நம்ம இந்த வசனத்தை சொல்லிக் கொடுப்போம். இதுதான் கர்த்தரோடு இருக்க ஐக்கியங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அதை வாசற்படி நின்று தட்டி கொண்டிருக்கேன். இந்த வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மகளே, மகனே, நான் உன்னுடைய வாசலில் நின்று தட்டி கொண்டிருக்கேன். இயேசு சொல்லுகிறார், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், கதவை திறக்கிறது நம்முடைய காரியம்தான். எனக்கு இது போதும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை போதும், இந்த நிலவை போதும் என்று சொன்னால் வெற்றி வாழ்க்கை நமக்கு சாத்தியமாகாது. கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருக்கும்போது தான் கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எப்பொழுதும், எல்லா நேரத்திலையும், எப்பொழுதும், எப்பொழுதும் நம்முடைய சரீரத்தில் பலன் இருந்தாலும் சரி, நம்முடைய சரீரத்தில் பலன் இல்லாவிட்டாலும் சரி, நம்முடைய சூழ்நிலையெல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் சரி, எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி கொண்டே இருப்பார். ஆகையினால இந்த வார்த்தையின்படியாக வாசற்படியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். வாஞ்சையோடு கேட்கிறார், மகளே, நீ என்னோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உன்னை இந்த வேளையில் உன்னுடைய கதவை தர, நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஸ்வீட் ப்ரெசன்ஸ், அந்த அவருடைய ஃபெலோஷிப் நம்ம எவ்வளோ வாஞ்சிக்கிறோம், அதற்கு வயதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம வாஞ்சித்தா போதும். ஒரு சிறு பிள்ளையானாலும் சொல்கிறேன், 6 வயது 7 வயது அது மைண்டுக்கு எவ்வளவு காரியங்கள் புரியுதோ, அதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற வெளிச்சத்தின்படியா அதோட கூட கூட கர்த்தர் பேசுவார். சாமியலோடு பேசினார் இல்லையா, சாமியல் பிள்ளையாண்டோடு பேசினார் இல்லையா, நிச்சயமாய் கர்த்தர் பேசுகிற தேவன், நம்மோடு பேசுவார். அதனால் அவரோடு கூட அந்த ஐக்கியம், ஜபம், தியானம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கான ஒரு வாஞ்சி, ஒரு பிரியம் நமக்கு உண்டாக இருக்குமானால் நாம் தான் வெற்றி வாழ்க்கை செய்கிறவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலையும், ஒவ்வொரு அடியிலையும் வெற்றி உண்டு என்று இயேசுவை நாமத்தில் நான் சொல்லுகிறேன். எந்த ஒரு நஷ்டங்கள் வரும்போதும் கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி கொடுப்பார். ஒரு அமெரிக்க தேசம் என்று நினைக்கிறேன், இந்த இடத்துல
ஒரு விவசாயி அந்த பருவ காலத்தில் அந்த இடத்துல விதைக்க வேண்டியதான ஒரு காரியம் பருத்தி என்று நினைக்கிறேன். அப்படியாக நினைக்க வேண்டிய காரியத்தில் கர்த்தர் அவருக்கு வேறு ஒரு தானியத்தை விதைக்கும்படி சொல்லுகிறார். இவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து செய்யும்போது அந்த முறை அந்த பருத்தி விதைத்த எல்லாரும் நஷ்டத்தை அனுபவித்தாங்க. அவராக இந்த தேவனுக்கு பயந்த மனுஷன் அதிகமான லாபத்தோடு கர்த்தர் உண்மையாக வரைய ஆசீர்வதி. கர்த்தரோடு நம்ம ஐக்கியமாயிருப்போமானா சின்ன சின்ன காரியங்களை கூட கர்த்தர் நமக்கு ஆலோசனையை கூடும். அதனால உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உண்டு, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டு, நம்முடைய குடும்ப ஜீவியத்தில் கர்த்தர் வழி நடத்துகிறது உண்டு. நம்முடைய எல்லா காரியத்தை நம்ம எதற்கும் பயப்படாமல் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையை காத்திருந்து நாம் போகிற வேளையில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் சமாதானமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிறைவாக அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம், ரெண்டு குருந்தியரில் திரும்பமாக அந்த வசனத்துக்கு வருவோம். ரெண்டு குருந்தியர் 2:14 அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம போகிறோம். கிறிஸ்துவுக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெயம் நமக்கு கிடைக்க கிடைக்க கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தினால எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி கொண்டே வரும்போது அவரை அறிகிற அறிவின் வாசனை என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது அந்த வாசனை, நம்முடைய குடும்பத்தில் வெளிப்படுகிறது, நம் தெய்வனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில். நான் சொன்னேன் இல்லையா, சார்ஸ் சின்னியுடைய வாழ்க்கையில், சாரஸ் சிங்கோடைய வாழ்க்கையில், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் அவர்களை பார்க்கிற வேளையிலே அந்த மகிமை வெளிப்பட்டது. நம்முடைய கிரியைகளிலே அந்த மகிமை வெளிப்படும், நம்முடைய பேச்சிலே அந்த கிரியை வெளிப்படும். அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை. சில வேளைகளை யோசிப்பாங்க, இந்த ஒரு சூழ்நிலை இந்த மகளுக்கு எப்படி இந்த ஒரு ஞானம் வந்தது, எப்படி இந்த ஒரு பொறுமை வந்தது, எப்படி இந்த ஒரு நடக்கை வந்தது, இந்த காரியத்தில் எப்படி இப்படி சமாளிக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை வந்தது, எப்படி இப்படியாக ஒரு அமைதல் உண்டாயிருக்கிறது, எதற்கும் பதஷ்டப்படாம பதறாம காத்திருக்கக்கூடிய ஒரு பலம், உள்ளான பலம் இவர்களுக்கு இங்கிருந்து வந்ததையும் கிறிஸ்தவர்கள் தானே, கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் தானே. இந்த சாட்சி வெளிப்படும் போதுதான் கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்ன செய்யறது, வாசனை வெளிப்படுகிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. 1 யோவான் 2:5 நாம் பார்க்கிறோம். படிங்கம்மா. நாம் கிறிஸ்துவுக்கு 2வது பகுதிக்குள்ளாக நம்ம வருகிறோம். அந்த வசனம் அப்படியே அதனுடைய 2வது பாகத்துக்கு போய் இன்னும் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதுனால உண்டாகிறதான ஒரு வெளிப்பாட்டை நாம் பார்க்கிறோம். அவருடைய வசனத்தை கை கொள்வதில் தெய்வ அன்பு பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். எதனால் அறிவோம், அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ அன்பினால். எதனால் அறிகிறோம், அவங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எதிர வெளிப்படுமா, அவங்களுடைய தேவனுடைய அன்பு அவர்களில் மெய்யாக பூரணப்பட்டிருக்கிறபடியினாலே. இதுதான் கிறிஸ்துவின் அறிவை வெளிப்படுத்துகிற வாசனை. கர்த்தருக்குள்ளாக இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறாங்க, அந்த வாசனை வெளிப்படுகிறது எப்படி, அந்த அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும். இதனாலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்த வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம், 6வது வசனத்தில் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே தான் நடக்கணும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், அந்த ஐக்கியத்தில் நிலைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய அன்பு அவங்கள பூரணப்பட்டிருக்கும். அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசு நடந்தது போலவே நடக்கிறார், இயேசு நடந்தது போலவே நடக்கிறார்கள். ரோமர் 12:5 நாம் பார்க்கிறோம். இதில் தான் அந்த அன்பு வெளிப்படுகிறது. இது தேவனுடைய
ஒரு சுத்தமாக இருக்கிறது அவருடைய ஒரு வழியாக இருக்கிறது. ரோமர் 12:5 நாம் பார்க்கிறோம், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். இது தேவன் அந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பை நமக்குள்ளாக பூரணமாய் கொடுக்கிறபடியினால தேவனோடு உள்ள ஐக்கியம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சபையோடு உள்ள ஐக்கியம், சபையோடு உள்ள ஐக்கியம், சபையில் விசுவாசிகளோடு கூட இருக்கிறதான ஒரு ஐக்கியம், இதை தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் சொன்னபோது யோவான் 13:35 பார்க்கிறோம், முக்கியமான வாசனம் எடுத்தவர்கள் வாசிக்கவும், யோவான் 13:35. ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பாக இருந்தால் நீங்களாம் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். இயேசு சீஷரிடத்தில் எதிர்பார்த்த காரியம் அவங்க ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். அதற்காக தான் சபையை குறித்தும் அவருடைய தீர்மானம், அவருடைய ஒரு எதிர்பார்ப்பு, நீங்கள் எல்லாம் ஒரே சரீரத்துக்குரிய அவயவங்களாக இருக்கிறீங்க. அப்படியானா என்ன, நீங்கள் ஐக்கியத்துக்கு உரியவர்கள், நீங்கள் ஐக்கியத்துக்கு உரியவர்கள், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியவர்கள். 35 யோவான் 13 நாம் பார்க்கிறோம், நீங்கள் ஒருவரோடு அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். உண்மையாகவே கர்த்தரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருப்போமானால் அந்த தேவ அன்பு நம்மிலே காணப்படுமானால், தேவ அன்பு நம்மிலே வெளிப்படுமானால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்போம். இந்த உலகத்தில் பாருங்கள், அன்பு கிடையாது. அன்பு இருந்தாலும் அது மாயமான அன்பு, மாயமான அன்பு. பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக பேசிக்குவாங்க, ஆனால் உண்மையாக சொல்லுங்கள், பின்னால் போய் மூணாவது வீட்டு ஆள்கிட்ட அவங்கள பற்றி எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ பேசுவாங்க. ஏதாகிலும் ஒரு காரியத்தில் அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமானால் வீட்டை லாக் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. எங்கே அவங்க உதவி நம்மளை கேட்டுற வராங்களோன்னு. ஏன்னா உலகத்தில் இப்படிப்பட்டதான ஒரு மாயமான அன்பு இருக்கிற வேளையில் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் உண்மையாகவே நம்மால் முடிந்ததை, ஒருவேளை அவங்களுடைய உதவி அவங்களுக்கு தேவையான எல்லாம் உதவியெல்லாம் செஞ்சு முடிச்ச முடியும் நான் சொல்லலை, ஆனால் நம்ம மனசாட்சிக்கு கொஞ்சமாகிரும் பங்கம் இல்லாதபடிக்கு எப்படிப்பட்ட உதவியை நாம் செய்ய முடியுமோ அந்த மாயமற்ற அன்பிலே நாம் செய்வது நிச்சயம் கர்த்தர் நம்மளத்தில் எதிர்பார்க்க, இட்ஸ் அ மாஸ்டர், அது கட்டாயம் நமக்கு செய்யணும். ஆகினால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் காலையில் கூட ஐயா சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அப்படியே அதாவது ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி ஆவிக்கிற காரியங்களில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்களாம் சன்னியாசியாக போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் மற்றபுற ஜில் நாம் பார்க்குறோம். அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ தேவனோடு எவ்வளோ அன்பாக இருக்கிறாயோ அவர் நடந்தபடியே நீயும் நட, அவர் எப்படி அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே போல் நீ அன்பை வெளிப்படுத்து. எபேசியர் 4:2 நாம் பார்க்குறோம், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுங்க, அதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கு? சபையாக இருக்கு. சபையாக இருக்கு மாத்திரமில்ல, சின்ன ஒரு குடும்பம் கூட ஒரு குட்டி சபை தான், குடும்பம் கூட குட்டி சபை தான். கர்த்தர் நம்ம எங்கே வைத்திருக்கிறாரோ, உண்மையாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், நீ இயேசு கிறிஸ்து சொல்லுவார் ராஜரிக பிரமாணம் என்று சொல்லி, தேவன தேவனாகிய கர்த்தரை முழுதோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நீ அன்பு குருவாயாக, நீ உன்னில் அன்பு குறுது போல பிறரிலும் அன்பு குருவாயாக. இது விசுவாசிகளுக்காக மாத்திரம் அல்ல, நம்முடைய நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்துல அன்பு குறுது போல பிறனத்தில் அன்பு குரு. நம்முடைய வாழ்க்கை நம்ம கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும், அலசி பார்க்க வேண்டும். உண்மையாக இந்த மாயமுள்ள அன்பு நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. இதை நாம் பார்க்குறோம் ரோமர் 12:9 பார்க்குறோம், அதையும் வாசித்து விடுவோம். ரோமர் 12:9, சகோதர ஸ்நேகத்தில் 10வது வசனமும், கனம் பண்ணுறது ஒரு இருக்கிற மிகத்தெல்லாம் நாம் ஒரு அன்பினுடைய கிரியையாக இருக்கிறது, அன்பின் கிரியாக இருக்கிறது. ஒருவர் மேலே ஒரு பட்சமாக இருங்க, பட்சமாக இருங்க.
பேசும்போதும் கூட நமக்கு மற்றவர்களோடு கூட பேசுகிற வழியில் கூட அது ஒரு பட்சமான ஒரு கைண்டான ஒரு டாக். அவங்கள வந்து நம்ம பேசுகிற காரியங்கள் அவங்களுடைய மனதை புண்படுத்துகிறது போல நம்ம பேசக்கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்கனாலும் சரி, அவங்க ஏதோ தவறு செய்துட்டாலும் கூட சரி, ஏதோ ஒரு பெரிய தவறே செஞ்சிடட்டும், ஆனால் உணர்த்த வேண்டிய விதமாக நம்ம உணர்த்துகிறது, ஆண்டவர் சொல்லுகிற அவர் கொடுக்குற ஆலோசனையின்படி நடந்து கொள்கிறது நல்லது. ஆனால் அதே வேளையில் நம்முடைய கோபத்தோடு நம்ம எரிச்சலோடும் கூட ஐயோ எனக்கு நஷ்டத்தை வரவிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அப்படியாக ஒரு அன்கைண்ட் வேர்ட்ஸ் அதை நம்ம உபயோகப்படுத்த ரொம்பவும் ஒரு தவறான காரியம். பாருங்கள் எபேசியர் 4:2 பார்க்குறோம். எபேசியர் 4:2 அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அன்பினால் ஒருவர் ஒருவர் தாங்குங்கள். ஒருவருக்கு சுகம் இல்லாமல் இருக்கலாம், அவர்களை தாங்க வேண்டும். எவ்வளோ நம்மளால் முடியுமோ தாங்க வேண்டும். நம்முடைய கடமையை நம்ம உதறிவிட்டு போகக்கூடாது. கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தர வேண்டும். வீட்டிலேயும் வெளியிலேயும் அன்பினால் ஒருவர் தாங்க வேண்டும். அதே போல் எபேசியர் 4:32 வசனத்தை எடுத்துக்கொடு வாசிப்போம். எபேசியர் 4:32 ஒருவருக்கொரு தயவாக மன உருக்கமாக இருந்து இந்த காரியங்களை நான் உண்மையாகவே பழக்கத்தில் கொண்டு வரணும். சிலருக்கு நேச்சுரலாகவே அப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் உண்டு. சிறு உலகின் ஞானம் பேத்தனத்துக்கு கொடுத்த ஞானத்தினால இந்த காரியங்களெல்லாம் வேண்டாம், நம்ம கொஞ்சம் அன்பாக பேசினா போதும் நம்ம தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்டதான ஒரு சிந்தையோடு கூட தங்களை கடினப்படுத்தி கொள்ளுகிறது உண்டு. பொதுவாக இந்த குடும்பங்களில் நம்ம ஜீவிக்கும்போது சில வேளை நாமே குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று நினைத்துக்கணும். இந்த காரியங்களெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைன்னா நம்ம ரொம்ப சஃபர் பண்ணுவோம்னு நினச்சிக்குவோம். அதே போல் வேதஸ்தலத்தில் கத்தர் கொடுக்க ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் கிறிஸ்து நம்மளத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், கிறிஸ்து நம்மளத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம தயவாக இருக்கிறோம், மன உருக்கமாக இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நமக்கு மன்னித்தது போல் ஒரு இருக்கிறோம், நாம் மன்னிக்கிறோமா? மன்னிக்கணும். மன்னிக்கிற சுவாபம் கட்டாயம் வேணும். குடும்பத்தில் மன்னிக்கிற சுவாபம் வேணும். நாம் மற்றவர்களோடு பழகும்போது மன்னிக்கிற சுவாபம் வேணும். யாரோ 5 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன ஒரு வார்த்தையை நினை வைத்து கொண்டு அவங்கள பார்க்கும்போதெல்லாம் பார்க்காத மாதிரி அடுத்த பக்கம் திருப்பிட்டு போகிறது, முகத்தை திருப்பிட்டு போகிறது ஆண்டவருடைய அவயவத்தில் இருக்கிறவர்களுக்கு அழகல்ல. நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஒரே சரீரத்தினுடைய அவயவமாக வைத்திருக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் நம்ம உதவி செய்யும்படியாக, ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஒத்தாசை செய்யும்படியாக, ஒருவருக்கு ஒரு அன்பு பரிபாலிக்கும்படியாக உண்மையாகவே கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்கார். தெய்வ அன்பு பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிற அப்படினால இந்த காரியங்கள் நிச்சயமாகவே நமக்கு ஒரு பாரமான காரியம் அல்ல. பிலிப்பியர் 4:8 நாம் பார்க்குறோம். பிலிப்பியர் 4:8 இங்கே அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. ஒருத்தர்களை பற்றி நல்ல காரியங்களையே சிந்தித்து கொண்டிருங்க. சில நம்முடைய சிந்தையில் சில வேலை எல்லாம் செய்த அவங்களுடைய கொடுமைகளை நினச்சி கொண்டே இருப்பாங்க. என் மாமியார் இப்படி குடும்பப்படுத்துனாங்க, எங்கள் நாத்தனார் இப்படி என்னை குடும்பப்படுத்தினாங்க, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி குடும்பப்படுத்தினாங்க, என்னுடைய ஆஃபீஸர் எனக்கு இப்படி அநியாயம் செய்தாங்க, எங்கள் குடும்பத்தில் இப்படி சொத்தை எனக்கு ஏமாற்றிட்டாங்க, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டான், என் தம்பி இப்படி பண்ணிட்டான். இதே தான் உட்காந்து உட்காந்து செஞ்சுப்பாங்க. அன்புள்ளவைகள் அல்ல அந்த காரியங்களை நம்ம கடிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ளவைகள் எவைகளோ அவங்களுக்கு எப்படி நம்ம நன்மை செய்யலாம், அவங்களுக்கு எப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம், அவங்களுக்கு எப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம். அன்பு உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள், அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அடுத்தபடியாக 1 பேதுரு 1:22 பார்க்கிறோம். 1 பேதுரு 1:22
சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். எபேசியர் 5:25 வரைக்கும் அரவாசிங்க. சரி, இதனுடைய கண்டினியூஷன் நமக்கு தெரியும், அடிக்கடியாக படித்திருக்கிறோம். இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து குடும்பத்திலேயும் கூட அன்பை தான் எதிர்பார்க்கிறார். புருஷன் மனைவி நேசிக்கவன், அன்பு கூற கட்டவன். அதே வேளையில் தெஸலோனிக்கேயர் ஒரு வசனத்தை பார்க்கிறோம், ஸ்திரீயானவள் தன்னுடைய புருஷனிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவளாக இருக்க கடவுள். அப்படியாக முதிர்வதுள்ள ஸ்திரீகளுக்கு அவங்களுக்கு புத்தி சொல்லும்படி சொல்லிக் கொடு என்று சொல்லுகிறார். தீத்துல இருக்கும் என்று நினைக்கிறேன், தீத்துல. ஆகினால ஸ்திரீகள் தங்களுடைய புருஷரிடத்திலும் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதனமாக சொல்லுகிறது. 1 Corinthians 13 நாம் படிப்போமா, நமக்கு தெரியும் அன்பு வந்து லவ் இஸ் பேஷியன்ட், ரொம்ப பொறுமையானது. லவ் இஸ் கைண்ட், டஸ் நாட் என்வி, அதுக்கு விரோதிக்க தெரியாது. டூ நாட் பூஸ்ட், தன்னைத்தானே ரொம்ப பெருமையாக பேசிக்க தெரியாது. நாட் ப்ரவுட், பெருமையாக இருக்காது. நாட் ரூட், ரூடாக இருக்காது. அன்பாக இருப்போம்னா நம்ம ரூடாக இருக்க மாட்டோம். நாட் செல்ஃப் சீக்கிங், தனக்குரியதையே அது பார்த்து கொள்ளாது. நாட் ஈஸிலி ஆங்கர்ட், எடுத்த உடனே கோவம் வருது இல்லையா, எடுத்த உடனே எந்த எப்போ கோவம் வரணும்னு தெரியாது, ஈஸிலி ஆங்கர்ட். அதில் அன்பு குறைவு, அன்பு குறைவு தான் அது காரணம். கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங், அவங்க செஞ்ச காரியத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எழுதி வைக்கிறது இல்லை. இவங்க இப்படி செஞ்சாங்க, இந்த நாளில் இந்த தேதியில் இந்த நிமிஷத்தில் இந்த வார்த்தையை சொன்னாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்க, இப்படி நஷ்டத்தை உண்டாக்கினாங்க அப்படின்னு சொல்லி கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங். ஆல்வேஸ் ப்ரொடெக்ட்ஸ், எப்போதும் தாங்கும், மற்றவங்களை தாங்கும், மற்றவங்க செய்கிற தவறுகளை அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அன்பு பிரயாசப்படும். இதுதான் அன்பினுடைய ஒரு இலக்கணமாக நம்ம பார்த்துருக்குறோம். ஆகையினால நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் இந்த அன்பு நம்மளே பூரணப்பட்டு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நம்ம வெற்றி உள்ளவர்களாக இருக்கும். இயேசுவோடு உள்ள ஐக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எப்போதும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். எல்லா வழிகளையும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். சில வழிகளில் நம்ம கற்பனைகள் அதிகமாக இருக்கும்போது, நம்முடைய சூழ்நிலைகளை நெருக்கம் இருக்கும்போது, இது ப்ராக்டிக்கலாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்மளால் நம்ம படித்தபடி நம்ம வேதத்தில் எப்படி அதை படித்திருக்கிறோமோ, வேத கட்பளையின்படி, கட்டளையின்படி இப்போ கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொரு மன்னிங்கன்னு இருக்கு. ஆனால் நமக்கு தீமை செஞ்சவங்கனால் வரும்போது நமக்கு அதை மன்னிக்க முடியலை. அவங்க வீட்டுக்கு வராங்கன்னு ஃபோன் கால் வந்த உடனே எங்கேயாவது போய் ஒளிஞ்சு கொள்ளாமன்னு நினைப்போம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக மன்னிக்கக்கூடிய திறமை இல்லை. ஐயோ, அவங்களுடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பேன், அவங்க பயமலக்காரங்க என்று சொல்லி ஒரு ஸ்டாம்ப் போட்டுருவோம். அவங்க கொடுமைக்காரவங்க, அவங்க வஞ்சிக்கிறவங்க, அவங்க தந்திரம் பண்ணுறவங்கன்னு அப்படி ஒரு ஸ்டாம்ப் போட்டு வச்சுருவோம். ஆகினால அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் பார்ப்போம். அந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம அன்பு காட்டும். நம்ம எனிமிஸ்ட்டை கூட லவ் டசன்ட் என்வி, லவ் டசன்ட் என்வி. முன்னால் போய் அவங்கக்கிட்ட அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதற்கு என்ன செய்யலாம்? மத்தேயுவில் அருமையான வசனம் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். Matthew 11:28-29, என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. இந்த ஒரு ஃபார்முலாவும் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா இயேசு சொல்கிறார், உன்னால் அந்த கட்டளையின்படி நடக்க முடியலையா? கர்த்தரோடு இருக்க ஐக்கியத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கொடுக்குறார், அந்த அன்பை கொடுக்கிறார், மற்றவர்களை மன்னிக்க செய்கிறார், அவரிடத்துல அன்பை காட்ட செய்கிறார். வேத வசனங்களை ப்ராக்டிக்கலாக நம்முடைய லைஃப்பில் நம்ம அதை செய்து காட்டும்படி அவர் கிருபை கொடுக்கிறார். சில வேடிகளில் அந்த கிருபை இல்லையே என்று சொல்லி நம்ம நினைப்போமானால், இதற்கு தான் சொல்ல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள நீங்கள்லாம் இடத்துல வரங்க, இயேசு சொல்லுவாங்க என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி? நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருப்பேன். உண்மையாக இயேசப்பா, நீங்கள் தான் இந்த சூழ்நிலையில்
எனக்கு வேண்டிய கிருபையை தரணும். நீங்கள் எப்படி சாந்தமாக இருந்தீங்களோ, எப்படி மனத்தாழ்மையாக இருந்தீங்களோ, உங்களோட நுகத்தை நான் என் மேலே ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையாகவே என்னுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டு. உண்மையாக அந்த இடத்துல கர்த்தருடைய கிருபை கிரியை செய்கிறதுனே உங்களால் ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரசிவங்க இடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுத்துருவேன். இசுண்டத்தில் நம்முடைய சிந்தையை செலுத்தி, நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் உயர்த்தி, இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எனக்கு உம்முடைய இரக்கத்தை கட்டளையிடுங்க. நான் உண்மை உங்களுடைய முகத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த சூழ்நிலை நீங்கள் எப்படி சாந்தமாக இருந்தீங்களோ, ஒன்று பேதுரு 2:21 நம்ம பார்ப்போம். ஏசாவ நடந்தபடியே நாம் நடக்க, பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளும் என்ற விரையில் பார்க்கிறோம். ஆகிய நடக்கத்து நிச்சயமாய் நாம் நடத்துவார், நமக்கு நிச்சயமாக இழைப்பார்தல் உண்டு. அப்படி நீங்கள் அன்பை காட்டி அந்த எனிமிட்டிய ஜெயிச்சவங்க, நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்த கத்த நிச்சயம் அந்த கிருபையை தருவார். அதனால் வருகிற இழைப்பாறு, அதனால் வருகிற சந்தோஷம், அதனால் கிறிஸ்துவனுடைய அறிவை அறிகிற வாசனை வெளிப்படும். அந்த இடத்துல கத்திருக்க மகிமையை உண்டாகும். ஆகினால் கத்தர் இடகரத்தில் இந்த வேர்டை நம்மை ஒப்பு கொடுத்து, இப்படிப்பட்டதான ஒரு தேவனோடு ஒரு ஐக்கியம், கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியம், கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுதல், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற கத்தருடைய சபையாக சரீரத்தில் சரீரமாக சபையில் ஐக்கியமாக இருப்பதற்கு, அவயவங்கள் ஒன்றை ஒன்று நேசித்து தாங்கி கனப்படுத்தி நாம் கத்தருக்குள்ளாக ஒரு சந்தோஷமான சாட்சியுள்ள நண்பாக இருந்தால் என்னுடைய சிஷ்யராக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரோடு அன்பாக இருந்தால் என்னுடைய சிஷ்யராக இருப்பீங்க. உலகத்தில் அதை அறிந்து கொள்ளுவார்கள். நம்ம செபிப்போமா? எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்களோட சமூகத்தில் வருகிறோம். எங்களை பரிசுத்துக்காகவே நீர் அழைத்தீர் ஆண்டவரே. உலக தோற்றத்துக்கு முன்பாக எங்களை முன் குறித்து அழைத்த தேவனையா, எபேசர் 1:5 நாங்கள் பார்க்கிறோம், 4 நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உலக தோற்றத்துக்கு முன்பாக நாங்கள் அன்பில் பரிசுத்தமாக இருப்பதற்காக நீர் எங்களை முன் குறித்து அழைத்தீர் என்று சொல்லி, இந்த அன்பிலே பரிசுத்தமாக இருப்பதற்கு, அந்த மாயமற்ற அன்பை, அந்த பரிசுத்த அன்பை, சுத்த இருதயத்தோடு உள்ள அன்பை இந்த உலகத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்தி கொடுக்க, கிறிஸ்துவின் அறிவாகிய ஆண்டவரே அந்த வாசனை நாங்கள் வெளிப்படுத்தும்படியாய், உமோடு இருக்கிற ஐக்கியத்தில் எங்களை இந்த நாளிலே கொஞ்சம் கூட தவிர நீங்கள் எங்களை இடித்தள்ளும்படி ஐச்சபிக்கிறோம். யாராகிலும் அந்த ஐக்கியத்திலிருந்து வழிவிருப்பார்களானால், கர்த்தாவை இருளின் கிரியைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து கத்தரை விட்டு விலகி இருப்பார்களானால், கத்த வெறுப்பு வெறுக்கிற காரியங்களை அவளாய் தொடர்ந்து கர்த்தாவை வாழ்க்கையில் தோல்வியை கண்டு கொண்டிருப்பார்களானால், கிறிஸ்தவ ஜீவியத்திலே தோல்வி, வேலை ஸ்தலத்திலே தோல்வி, சாட்சியின்மையின் ஜீவியம் ஆண்டவரை, மற்றவர்கள் கர்த்தருடைய நாமத்தை பழிக்கும்படியாய் நிந்தையாக இருப்பார்களானால் ஆண்டவரை, இந்த நாளிலே நீட்டு தொட்டு ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் அவர்களை மன்னித்து கர்த்தாவை மோடு ஐக்கியப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய ஜனம் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை எங்களுக்காக நீர் சிந்தினீர் ஐயா. கர்த்தாவே, உங்களுடைய ரத்தத்தினால் சம்பாதித்த அருமையான ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஐயா, ஒவ்வொருவரும் மோடு ஐக்கியமாக இருந்து அந்த நித்திய ஜீவனிலே வளர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது கொடுக்கப்படுகிறான கிருபையை ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.